ராஜயோக் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். விகாரி வருடம் சித்திரை மாதம் 17 நாள் ஏப்ரல் மாதம் 30 தேதி 2019 வருடம். இன்றைய ஜோதிட பலாபலன் மேஷராசி நேயர்களே, கனிவாகவும் களிப்போடும் இருக்கக்கூடிய ஒரு நாள். சிறப்பான நல்ல பலன்கள் காணப்படுகிறது. இன்றைக்கு நிறைய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு சிறப்பான நாள். அதிக அலைச்சலும் அதிக செயல்பாடும் இருக்க வேண்டிய காரணத்தால் இன்றைக்கு சற்று மனதைரியத்தோடு செயல்பட வேண்டிய நாள். மிதுனராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படாமல் தொடர்ந்து உங்கள் காரியங்களை செயல்படுங்கள். இன்றைய நாள் சுமாராக இருந்தாலும் வெற்றிகரமாகவே அமையும். கடகராசி நேயர்களுக்கு சாதாரணமான நாள். அதிக முயற்சியும் அதிக அலைச்சலும் தேவைப்படும். மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களுக்கு சிறப்பான ஒரு நாள், மேன்மையான ஒரு நாள், பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பண வரவு, பொருள் வரவு, நண்பர்களின் சேர்க்கை, குடும்பத்திலே மகிழ்ச்சி, குதூகலம் ஆகியவை இன்றைக்கு காணப்படுகிறது. கன்னிராசி நேயர்கள் நேயர்களே கன்னிராசி நேயர்களே இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளை காணப்போகிறீர்கள். பல நாட்களாக நடைபெறாத ஒரு விஷயங்கள் கூட இன்றைக்கு நடைபெறும். புதிய விஷயங்களில் வெற்றியை பெறுவீர்கள். சிறப்பான ஒரு நாளாக அமையும். துலாராசி நேயர்களுக்கு சுமாரான ஒரு நாள். இன்றைய நாள் அதிக அலைச்சலும் வீண் விரயமும் ஏற்படும். தொடர்ந்து உற்சாகத்தோடு செயல்படுங்கள். வரும் நாட்கள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். விருச்சிகராசி நேயர்களுக்கு சாதாரணமான நாள். இன்றைக்கு பெரிய வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காவிட்டாலும் எப்பொழுதும் போல் உற்சாகமாகவே செயல்படுவீர்கள். கோபப்பட வேண்டாம். சற்று கோபத்தை தனித்து இருக்க முயற்சி செய்யுங்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு மேன்மையான நாள், உற்சாகமான நாள். செய்கின்ற காரியங்களெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். மகர ராசி நேயர்களுக்கு நல்ல புதிய முயற்சிகள் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் பண வரவும் மேன்மையும் பெறுவீர்கள். செய்கின்ற காரியங்களில் பாராட்டுக்களை பெறுவீர்கள். கும்பராசி நேயர்களுக்கு சாதாரணமாகவே காணப்பட்டாலும் உங்களுடைய முயற்சி நல்ல பலனை தரும். எனவே அதிக முயற்சி செய்யுங்கள், அதிக பலனை பெறுங்கள். மீனராசி நேயர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக காணப்படுவதால் இன்றைய நாளை சிறப்பான ஒரு நாளாக பயன்படுத்தி கொண்டு சோம்பலை தவிர்த்து விட்டு உற்சாகமாக செயல்படுங்கள். இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக அமையும். ராஜயோக் டிவி நேயர்களுக்கு மீண்டும் அன்பான வேண்டுகோள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, உங்களுடைய ஜோதிட குறிப்புகளை எங்களுடைய இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற நேயர்களுக்கு இலவசமாக ஜோதிட பலன்கள் சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.